ஓகே, ஒரு ஏனா என்ன, ஒரு ஏஐயால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும், ஒரு ஏஐக்கு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் அதனால் நடக்கும் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றது நமக்கு இப்போ வரைக்கும் சரியாக தெரியவே தெரியாது. ஒருவேளை ஒரு ஏஐக்கு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தால் அதனால் நமக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் நடக்கும் நெகட்டிவ் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃப்யூச்சரில் நம்மளை சுற்றி வெறும் டெக்னாலஜிஸ் மட்டும்தான் இருக்க போது, ஹியூமனோட ரீப்ளேஸ்மெண்ட்டை இந்த ஏஐக்கு மாற்றிடுமா அப்படின்றதும் ஒரு கேள்வி தான். ஸோ நான் உங்கள் ஆர்கே, இது ஏஐ சம்பவம். ஓகே, ஏஐனா என்ன அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏஐ அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னாலஜி தான் ஏஐ. இந்த ஏஐயால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏஐயால் பாட முடியும், நம்மகிட்ட பேச முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். ஒரு ஹியூமனால் என்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயமும் ஏஐயாலையும் பண்ண முடியும். ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ஏஐ அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட், பிங், கொர்டானா இந்த மாதிரியான ஏஐ. உங்களுக்கு ஏஐ பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நம்மளை சுற்றி வெறும் டெக்னாலஜிஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஏஐயால் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃப்யூச்சரில் ஹியூமன் எல்லாருமே தனியாக இருக்கிறத விரும்புவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்புலேஷனில் 33% எல்லாமே ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற பீப்புள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற அந்த சமயத்தில் அவங்களுக்கு டெக்னாலஜிஸ் எந்த விதத்தில் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் தான். ஃப்யூச்சரில் நாம் எல்லோரும் டெக்னாலஜிஸ் பேஸ்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஸோ நம்ம வளர்க்குற நாய்க்குட்டியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே டெக்னாலஜிஸ் பேஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இப்போது நம்மளை சுற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இதே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சரில் அவங்க கான்வர்சேஷன் பண்ணுறது கூட ஒரு ஏஐ டெக்னாலஜியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கும் ஏஐக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ஏஐ கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு ஏஐயால் நமக்கு தேவை என்ன சொல்லிச்சுன்னு கொடுக்க முடியணும். அதுதான் ஒரு ஏஐயோட வேலை. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு ஏஐயால் ஹியூமனுடைய எமோஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஹியூமனோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஏஐயால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். உண்மையாகவே ஒரு ஏஐ டெக்னாலஜியால் ஹியூமனோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சனாக தான் இருக்குது. நாம் எல்லாருமே இந்திரன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ இருக்கும். அந்த ரோபோ என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி ரோபோ. அந்த ரோபோவால் என்னெல்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அதில் பாட முடியும், பேச முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்க முடியும், அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும், நாம் கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அதால் உதவி பண்ணவும் முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதோட ப்ரோக்ராம்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதுக்கு எமோஷன்ஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு ரோபோவுக்கு எமோஷன்ன்ற விஷயம் வந்ததுக்கப்புறம் அது காதலிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எமோஷன் வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் அதில் காட்டியிருப்பாங்க. இதுலேருந்து அவங்க சிம்பிளாக சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு ஏஐ டெக்னாலஜி, ஒரு ரோபோட்டிக் டெக்னாலஜி டெக்னாலஜியாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஹியூமன் கூட ஈக்குவலான எமோஷன்ஸ் அதுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஒருவேளை கொடுத்தா அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகள் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றதையும் அதில் காட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ரோபோட்டிக்ஸ்க்கும் ஒரு ஏஐக்கு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்தா அது மிகப்பெரிய அழிவில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்றதையும் சரி. ஒரு ஏஐயால் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனோட எமோஷனை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். நம்மக்கிட்ட சிட்டி மாதிரியான பெரிய ரோபோட்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் ஏஐயில் எதுவும் நம்மகிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிறது மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ஏஐ. அதை வச்சு தான் ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். நான் இந்த கூகுள் ஏஐ கிட்ட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எமோஷனலான சென்சிட்டிவான குவஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறேன். அதுக்கு இந்த கூகுள் ஏஐ எப்படி நமக்கு சொல்யூஷன் கொடுக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஃப்யூச்சரில் நம்ம கூட மொபைல் ஃபோன் மட்டும்தான் இருக்க போகுது. ஃப்யூச்சரில் நம்மளை சுற்றி மனிதர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக டெக்னாலஜிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி இருக்க டெக்னாலஜியால் நம்மளுடைய எமோஷன்ஸுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியணும். இப்போ இருக்க டெக்னாலஜியால் கொடுக்க முடியுதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு சில சென்சிட்டிவான கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அதுக்கு அது என்ன மாதிரி ஆன்சர் பண்ணுதுன்றதையும் பார்த்துருவோம். நம்ம எங்கே தான் போனாலும் நம்மளோட்டு போகாத இன்னொரு விஷயம் நம்மளோட மொழி.
ஸோ இந்த டெக்னாலஜினு தான் வளர்ந்துருந்தாலும் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளோட லாங்குவேஜ் மட்டும்தான், நம்மளோட மொழி மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு டெக்னாலஜி நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இருக்கணும். ஸோ அதுக்கு இதை நம்மளோட லாங்குவேஜில் பேசுறதுக்கு கமெண்ட் கொடுக்கலாம். Can you speak in Tamil? Sure, I'll respond to you in Tamil from now on. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்? சிறிது கண்ணீர் சிந்துவது உங்கள் மனவலியை குறைக்கும் என்று கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அழ வேண்டும் போல் தோன்றினால் அழவும். இத்தகைய உணர்வுகளை அடக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு தொழில்முறை உதவி தேவைப்பட்டால் தயவு செய்து ஒரு நிபுணரை அணுகவும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து அதால் சொல்யூஷன் கொடுக்க முடியல, பட் ஆன்சர் பண்ண முடியுது. இது என்ன சொல்லியிருக்குன்னா, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்பொழுது நம்ம கண்ணீர் விட்டு அழுதுறணும், அழுதுட்டால் அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதோ தேடுனதில் கிடைச்ச ரிசல்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்கான சொல்யூஷனை அதெல்லாம் டைரெக்டாக கொடுக்க முடியல, பட் அது வந்து வேற ஒரு சோர்ஸ் மூலமா நமக்கு லிங்க் மட்டும் தான் கொடுக்குது. நாம கேட்ட கொஸ்டின்காக டைரக்டான சொல்யூஷனை அதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினை வந்து நான் கேட்கலாமா வேணாமா நினச்சிட்டு இருந்தேன், பட் கேட்க போறேன் பார்க்கலாம். நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் தொலைபேசியில் தேடுவதன் மூலம் இலவசமாக உதவக்கூடிய விவரங்களை பார்க்கலாம். ஓகே, எமர்ஜென்சி நம்பர்லாம் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கு. நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நல்ல ஒரு ஆன்சர் தான். என்னோட பிஸ்னஸ்ல ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? இப்போ வந்து இதால் வந்து ஆன்சர் பண்ண முடியல, பட் வேற ஒரு சோர்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு சில ஆர்டிகளை தான் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் மோட்டிவேஷன் தான் பண்ணியிருப்பான். ஸோ என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் எமோஷன் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஒரு டெக்னாலஜியாக எமோஷனுக்கு ஈக்குவலாக ரியாக்ட் பண்ண முடியாது. எமோஷனுக்கு ஈக்குவலாக ஹியூமனை தவிர ஒரு ஹியூமனால் தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்றதுனால டெக்னாலஜிஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அதை மட்டுமே நம்ம வந்து நம்மளோட லைஃப்குள்ளே போய் கொண்டு வரணும்னு ரொம்ப பெரிய முட்டாள்தனம். எல்லாத்துக்கும் டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்லி அதுக்குள்ளேயே போயிட்டாக்கா நம்மளை சுற்றி இருந்தவங்க எங்கே போனாங்க அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். ஃப்யூச்சரில் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு ஓரளவு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்மளை சுற்றி டெக்னாலஜிஸ் மட்டும்தான் இருக்க போகுது, மொபைல் ஃபோன் மட்டும் நம்ம கூட இருக்க போகுது. ஸோ இப்போ இருக்கிற டைமில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கஷ்டத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், அவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரீசெண்டாக நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே இதோட முடிஞ்சு போகலை. ஸோ எதுக்குமே லிமிட் கிடையாது, நாம் தான் வந்து லிமிட் வச்சுக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதோட அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ லைஃபுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஸோ மூவ் ஃபார்வர்ட், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். டெக்னாலஜி முக்கியம் தான், அதே மாதிரி டெக்னாலஜி மட்டும் முக்கியம் கிடையாது. சியர்ஸ், பாய்.